வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி கற்க கசடர 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் லெசன் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி புள்ளியலும் நிகழ்தகவும் எக்ஸசைஸ் 8.1 பத்தாம் வகுப்பு கணித வீடியோக்களை தொடர்ந்து பெற்றிட சப்ஸ்கிரைப் செய்யவும் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது 8th பாடம் புள்ளியலும் நிகழ்தகவும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. இந்த பாடம் ஏன் படிக்கணும் அப்படின்னா, இந்த பாடம் பாருங்கள் உங்கள் புக்கில் கடைசி பாடம், இதில் மொத்தம் 16 மதிப்பெண்களுக்கான கேள்விகள் கேட்கப்படும். 5 மார்க்கில் 2 கேட்பாங்க, 2 மார்க்கில் ஒரு 2 கேட்பாங்க, 1 மார்க்கு ஒரு 2 கேட்பாங்க. மொத்தம் 16 மதிப்பெண்கள். இதில் மொத்தம் 5 பயிற்சி தான் இருக்குது. அதில் 5th பயிற்சி வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மட்டும்தான். மீதி இருக்கிற 4 பயிற்சியில் நமக்கு 14 மார்க் கிடைக்குது. ரொம்ப சுலபமாக மார்க் எடுக்கலாம். அதுவும் குறிப்பிட்டு இது மாதிரியான கணக்கு கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்றத உறுதியாகவும் சொல்லலாம். அதனால் இந்த பாடத்தை அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டும். எக்ஸசைஸ் 8.1 First question, find the range and coefficient of range of the following. வீச்சு மற்றும் வீச்சுக்கெழு காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. நமக்கு தெரியும் வீச்சு, நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம், 8th வகுப்புலேருந்து படிச்சிருக்கோம். வீச்சு என்பது அதிகபட்ச மதிப்புக்கும் குறைந்தபட்ச மதிப்புக்கும் உள்ள வித்தியாசம். ஆங்கிலத்தில் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கொடுத்து ஒரு விவரம் கொடுத்துருக்காங்க, இதில் அதிகபட்ச மதிப்பு எது அப்படின்றத முதல்ல குறிங்க. ஸோ இங்கே இருக்கு எல், லார்ஜ் நம்பர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல் ஃபார் லார்ஜ் நம்பர், எஸ் ஃபார் ஸ்மால் நம்பர், 63 ஸ்மால் நம்பர். வீச்சுக்கான ஃபார்முலா எல் மைனஸ் எஸ். ஸோ ஃபஸ்ட்டு எல் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 125, எஸ் 63. இதை நாம் கழிச்சு போட்டோம்னா வீச்சு 62 அப்படின்னு வருது. ரொம்ப ஈஸியாக இருக்கு. அடுத்து வீச்சுக்கெழு என்பது இப்போ புதுசாக நாம் கண்டுபிடிக்க போகிறோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச், இதற்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிக்கோங்க, எல் மைனஸ் எஸ் பை எல் பிளஸ் எஸ். அதாவது ஒரு தடவை கழிக்கிறோம், பெரிய ஒரு தடவை கூட்டுறோம், அவ்வளோதான். இப்போ எல் மைனஸ் எஸ் அதை திரும்பி நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். எல் மைனஸ் எஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 62 கண்டுபிடிச்சிருக்கோம். அதை எடுத்து அப்படியே போட்டுக்கிறோம். அடுத்து எல்லோட வேல்யூ 125, எஸ்ஸோட வேல்யூ 63. ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டும் பொழுது 62/185 வருது. 62/185 வகுக்க நமக்கு கிடைப்பது 0.33. இதுதான் வீச்சுக்கெழு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு. இது வந்து 2 மதிப்பெண் கேள்விகளில் கேட்கப்படுகிறது. ரொம்ப சுலபமாக உடனே ஆன்சர் பண்ணிடலாம்.